இந்த வாரம் மிஸ்டர் மார்க்கெட் சீரீஸில் ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ரஜினி அரசியலில் ஃபைனலாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஹெச்டிஎஃப்சி வந்து ஒரு பெரிய ட்ரபிள்குள்ளே மாட்டின ஒரு விஷயம். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சியோடைய தலைவராக இருந்து ரிட்டையர் ஆன ஆதித்யா புரியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலும் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ரஜினி பற்றியே நம்ம பேசிடுவோமே, ஏன்னா எல்லாருமே பல வருடங்களாக, இன்ஃபேக்ட் 20-25 வருடங்களாக வெயிட் பண்ணி இப்போ தான் முதல் முறையாக வந்து நான் வந்து அரசியலுக்கு கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம நிறையா இன்டர்வியூஸ்லலாம் பார்த்துருப்போம், ரஜினி வந்து என்ன தான் இத்தனை வருஷம் ஆனால் கூட அவர் வந்து ஒரு முதல் படத்தில் வந்து நடிக்கிற மாதிரியான ஒரு மைண்ட் ஃப்ரேமில் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹீஸ் அ டைரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இப்போ வந்து இந்த அரசியலில் அவர் வந்து அடி எடுத்து வைக்கிறதும் அவர் வந்து ஹீஸ் அன் ஆக்டர், எண்ட் ஆஃப் டே ஹீஸ் அன் ஆக்டர். அதனால் வந்து டைரக்டர் அப்போ யார் அப்படின்றது எல்லாருக்குமா இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். அமித்ஷா இங்கே வந்துட்டு போனதுக்கு அப்புறமா தான் அவர் வந்து இந்த அறிவிப்பே வெளியே வந்துச்சு. இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா வந்து சினிமாவில் வந்து ரஜினிக்குன்னு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சேர்ப்பாங்க, மசாலா சேர்ப்பாங்க. அண்ணாமலை படத்தில் வந்து அவர் வந்து ஒரே பாட்டிலையும் வந்து அப்படியே பணக்காரன் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இதுவும் வந்து ஒரு சினிமான்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து ஒரே எலெக்ஷன்லேயே நம்ம வந்து சிஎம் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படின்றது எனக்கு தெரியவே தெரியல. கெட் ரிச் குயிக் ஸ்கீம் எல்லாமே வந்து ஷேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இது வந்து வந்து பிகம் சிஎம் குயிக் ஸ்கீம்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ரஜினி கிளம்பிட்டாப்பில், இன்னொரு பக்கம் கமல் வந்து கிளம்பிட்டாப்பில், 100 நாள் ஒரு ஷோ பண்ணால் வந்து நம்மளும் வந்து சிஎம் ஆகிடலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு நினப்பு. எல்லாருக்கும் வந்து ஒரே எலெக்ஷன்லேயே வந்து சிஎம் ஆகிடணும் அப்படின்றது தான் வந்து ஆசையாக இருக்குது. இது வந்து பகல் கனவு அப்படின்றத நான் நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஆட் எனி வேல்யூ டு எனி ஒன் அப்படின்றது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி ஓகே, இப்போ அரசியல்லாம் போதும், நீ வந்து பேங்கிங்கை பற்றி பேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சியோடைய விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆர்பிஐ தலையிட்டு நீ வந்து ஒழுங்காக பண்ணவே இல்லை, நீ வந்து அதனால் பெனால்ட்டிலாம் கட்டணும் அப்படிலாம் சொன்னாங்க. அதெல்லாம் ஓகே தான் ஒரு விதத்தில். ஆனால் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ சாதாரணமாக நான் வந்து ஒரு ஏடிஎம்க்கு போயிட்டு நான் வந்து பணம் எடுக்கணும், இல்லை வந்து என்கிட்ட பணமே இல்லைன்னு நான் போய் செக் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய கார்டு போட்டு என் அக்கௌண்ட்டில் அந்த பேலன்ஸ் செக் பண்ணுறது கூட நான் வந்து ஃபீஸ் பே பண்ணணும். ஏன்னா வந்து நான் 10 பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன் அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்லேயும் எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு நான் வந்து யோசிச்சு வச்சுட்டு இருக்க முடியும். ஏன்னா நிறையா ட்ரான்சாக்ஷன்ஸ் பண்ணுவோம், எங்கே பணம் இருக்குது எங்கே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ நான் ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறது கூட பணம் வாங்குது, எல்லா வங்கிகளும் இல்லை, ஹெச்டிஎஃப்சி மட்டும் ஒன்றும் விதிவிலக்கெலாம் ஒன்றும் கிடையாது. சரி இப்போ பாருங்களேன், நீங்கள் வந்து பேங்க்குக்கு போகிறீங்க, ஏடிஎம்க்கு போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் 500 ரூபாய் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து அந்த ஏடிஎம்மில் சொன்னீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டினை பண்ணிவிடும், யூ டோன்ட் ஹேவ் கேஷ் அப்படின்னு வந்துடும். ஆனால் அதோடு மட்டும் நிற்காமல் ஏடிஎம் டினையல் சார்ஜ் அப்படின்னு ஒன்று வந்து வாங்குகிறாங்க. இது வந்து நீங்கள் வந்து இல்லாத பணத்தை நீங்கள் கேட்டதுனால உனக்கு வந்து ஒரு பெனால்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து என் கையில் பணம் இருக்குது, நான் வந்து போயிட்டு ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன டிக்கெட் பர்ச்சேஸோ இல்லை பெரிய டிக்கெட் ஐட்டமோ நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் போயிட்டு கார்டு தேய்க்கணும் அப்படின்னு நினைக்கக்குள்ளே எனக்கு வந்து அந்த சர்வீஸ் வந்து டினை பண்ணப்படுது அப்படின்னா, அவங்களுடைய டெக்னாலஜி ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலை, இல்லை வந்து சர்வர் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா, எனக்கு ஐடியலாக அவங்க வந்து எப்படி என்கிட்ட பெனால்ட்டி வாங்குறாங்களோ அதே மாதிரி அவங்க எனக்கு பதிலுக்கு கொடுக்கணுமா இல்லையா, இது வந்து 2-way மாதிரியான ஒரு மெக்கானிசமாக இருக்கணுமா இல்லையா. ஆனால் இங்கே அது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து இஃப் தேர் ஆக்டிங் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் என் கஸ்டமர்ஸ் அப்படின்னா, ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து டினே ஆகக்குள்ளே ஒரு 2%-5% வந்து பெனால்ட்டியாக வந்து அந்தந்த கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, டெஃபினட்டாக இது மாதிரியான அவுட்டேஜஸ்லாம் வந்து நடக்காத மாதிரி பார்த்துப்பாங்க. அதுதானே சரியான ஒரு முறையாகவும் இருக்கும். பேங்க் வந்து ஒரு 5 ரூபாய் கூட வந்து இல்லாத பட்டவங்கிட்ட கூட வந்து விடக்கூடாதுன்னு நினைக்குது. ஆனால் 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய இதே வங்கி ஒரு 2%-5% வரைக்கும் வந்து பெனால்ட்டி கொடுத்தா என்ன, குறைஞ்சா போயிட்டு போகிறாங்க. ஆர்பிஐ வந்து இன்றைக்கி தான் வந்து உருவாக்குன மாதிரி ரொம்ப நாங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து பார்த்து செய்கிறோம் அப்படின்ற மாதிரி பண்ணுறது ஒரு வேடிக்கையான விஷயம். இது மாதிரியான சேஞ்சஸ், இது மாதிரியான ரிஃபார்ம்ஸ் வந்தால் தான் பேங்கிங் வந்து என் கஸ்டமருக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமையும். அதே மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஸ்லிம் அப்படின்றது நான் சொல்லணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்லேயும் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது ஹெச்டிஎஃப்சியை பற்றினா இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி, ஆதித்யா புரி தான் வந்து ஹெச்டிஎஃப்சியை பல வருடங்களாக வந்து தலைமை தாங்கி இப்போ தான் சமீபத்தில் அவர் வந்து ரிட்டையர் ஆகியிருந்தார். அக்டோபர் 2020 வாக்கில் தான் ரிட்டையர் ஆகிட்டு வெளியில் போனார். அவருடைய பொண்ணு கூட வந்து ஹிந்தி படத்துலலாம் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ கடந்த வாரத்தில் நடந்த சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பொண்ணு பேர்லேயும் ஒய்ஃப் பேர்லேயும் வந்து ஒரு பெரிய ஒரு பாஷான ஒரு லொக்காலிட்டியில் மும்பையில் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கிறது தான் வந்து அந்த சுவாரஸ்யமான தகவல். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீ வியூவான ஒரு அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, மலபார் ஹில் ஏரியா அது சொல்கிறாங்க, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து ஒரு அப்டவுனான ஒரு ஏரியா. இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் ஆட்களில் வந்து செலிப்ரிட்டிஸ், இல்லை வந்து ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ், ஆண்டர்ப்ரனர்ஸ், இது மாதிரி நிறைய பேர் வந்து
ஹெச்என்ஐஸ் எல்லாருமே வந்து வசிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போ நம்ம வந்து சாதாரணமாக நம்ம வந்து ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா எப்போ வாங்குவோம், வேலைக்கு சேர்ந்து ஒரு 2 வருஷம் அதுக்குள்ளேயே வந்து வாங்கிடணும். ஆனால் ஆதித்யா புரியுடைய ஃபேமிலியில் ஒரு வீடு வாங்குறாங்க அப்படின்னா அது வந்து எப்போ வாங்குறாங்க பாருங்கள், அவர் வந்து ஹெச்டிஎஃப்சியிலேருந்து அவர் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போய் வாங்குறாங்க. மேபி அவர்கிட்ட வேறு ஒரு வீடு கூட இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் நம்ம வந்து ஒரு சிலது கற்றுக்கணும் அப்படின்னா லைஃப்பில் ஒரு வீடோ 2 வீடோ தான் நம்ம வாங்க போகிறோம். அப்போ ஒரு வீடுன்னு கூட வச்சுக்கலாம், மெஜாரிட்டி ஆஃப் த மாசஸ்க்கு ஒரு வீடு வாங்குறது பெரிய கனவு தான். அப்போ அந்த ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா எப்போ வாங்கணும், கடைசியில் நீங்கள் ரிட்டையர் ஆகக்குள்ள தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு டேக்கவே இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். சரி, இதோடு சேர்ந்து ஒரு சில விஷயமும் நடந்துச்சு. இப்போ மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கோவிடுக்கு நடுவில் வந்து 5%லேருந்து 2%லாம் குறைச்சிருக்காங்க. அதனால் 50 கோடி ரூபாய்க்கு இவர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுனால இவருக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேலே இங்கேயே வந்து அவருக்கு ஒரு ரிபேட்லாம் கிடச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இது மாதிரியான இதெல்லாம் பாருங்களேன் வந்து பணக்காரங்களுக்கே வந்து ரொம்ப சாதகமாக அமையிறது நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் லோதா அப்படின்னு சொல்லக்குள்ள லோதாவில் தான் வந்து இவங்க ஆக்சுவலாக வாங்கியிருக்காங்க, லோதா சீமௌண்ட் அப்படின்ற ஒரு இடம். இந்த லோதா வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக நிறையா ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணாங்க, அந்த குவாலிட்டியே இல்லாத மாதிரியான பில்டிங்லாம் வந்து இது பண்ணாங்க, நிறையா வந்து ரூல்ஸ்லாம் வந்து ஃப்ளான் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நிறையா அலிகேஷன்ஸ்லாம் இருக்கவங்க மேலே. ஆனால் இது மாதிரி ரொம்ப ஊபர் லக்ஸூரியஸான ப்ராஜெக்ட்ஸில் இருந்தாலும் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ஹெச்என்ஐஸ்லாம் வராங்க அப்படின்றனால. ஸோ சாமானியனாக இருக்கக்கூடிய இப்போ என்ஆர்ஐஸாக இருக்கக்கூடிய அவங்களுக்குலாம் வந்து 2 கோடி 3 கோடி ரூபாய் போட்டு இப்போ அந்த ஃப்ளாட்ஸ் வாங்குறவங்களுக்கு கூட லோதா வந்து சரியான ஒரு பொருள் வந்து கொடுக்கல. ஆனால் இவங்களுக்குலாம் வந்து அது மாதிரி செய்யாதது நம்ம வந்து கவனத்தில் வச்சுக்கணும். சரி, இதுதான் இந்த வாரத்துடைய மிஸ்டர் மார்க்கெட் அப்டேட்ஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு எது பிடிக்கல எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸ்லையும் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோட கூடி சீக்கிரம் உங்களை எதுவும் சந்திக்கிறேன். நான் உங்களுக்கு அடுத்து இது உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சேனல். நன்றி, வணக்கம்.